ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் மண் சட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு ஒரு மூடி தேங்காய் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வணக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதுங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் சட்டி வச்சாச்சு சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் இது நல்லா வதக்கி விட்டுருங்க இதிலே பார்த்திங்கன்னா மிளகு போட்டுக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு சூப்பராக இருக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே சீரகமும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகங்க இது போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதிலே வர மா இது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வணங்குருச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டிருக்குறேங்க ஆனால் இது வந்து நான் மண் சட்டியில் கிராமத்து முறையில் செஞ்சுருக்கேன் அது வேறு மாதிரி செஞ்சுருப்பேன் இது தாளிச்சு போட்டு இது வேறு மாதிரி செஞ்சுருப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு மண் சட்டி குழம்பே குழம்பு தாங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் குறுக்க கோடு போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் முழுசாக கட் பண்ணக்கூடாதுங்க காம்போடு போடுங்க அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இதுமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு வெங்காயம் வதங்கலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வதங்கிரும் கல் உப்பும் சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெட் கலர் நம்மளுக்கு கொடுக்கும் தக்காளி நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ தேங்காய் நான் அரமூடின்னு சொன்னேன் அரமூடி ஃபுல்லாக போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் தனி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதான் வணங்கிருச்சுங்க இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ மண் சட்டி வச்சாச்சு கேஸ் ஆன் பண்ணிட்டு சட்டி நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திக்க குழம்புக்கு கண்டிப்பாக எண்ணெய் ஏற்றா தாங்க இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போது கத்திரிக்காய் ஒன்று ஒன்று போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் குண்டு கத்திரிக்காய்லேயும் செய்யலாம் இதுலையும் செய்யலாங்க இதுலேயும் சூப்பராக இருந்துச்சு இதை நல்லா வதக்கி விட்ருங்க இதுலயே பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணுங்க நல்லா இதுலயே வெந்துடணும் அப்பதான் நம்ம கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலையே எடுத்து வச்சுக்கலாங்க இதே எண்ணெயிலேயே நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு இந்த காம்போட போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றப்ப இருக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லா காய்கறியுமே சாப்பிட்ணுங்க குழந்தைங்களுக்கு மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா போதும் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நம்ம இதிலே தாளித்து விட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பூண்டு சேர்த்தாச்சு இருபது பல் பூண்டுங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பூண்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இது நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா வணங்கட்டும் நல்லா சாஃப்டாக வெந்த வருங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு தக்காளியை நல்லா மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஆல்ரெடி அதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் மொத்தம் மூணு தக்காளிங்க பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வேகட்டும் உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயத்துல போய் சேரணும் அந்த உப்பு பாருங்க நல்லா வதங்கிருச்சு நீங்க மசாலால போடலனா இதுல கூட சேத்துக்கலாங்க மிளகாய் தூளு மல்லித்தூளு எல்லாமே இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வணக்கி விட்ட வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி வச்சிருந்திங்களா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வே வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பத்தில் அதனால் போட்டிருக்கேன் உப்பு கம்மி கம்மியாகவே சேருங்க ஏன்னா பத்தலைன்னா எச் ஒன்றுமே பண்ண முடியாது பத்தலனா கூட அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சிருங்க பாருங்க நல்லா கொதிக்குது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க பாருங்க வந்துருச்சு இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பதக்கி வச்சு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் மல்லித்தழை கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் இந்த குழம்பு டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்துச்சுங்க உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியறதில்லை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அதே டேஸ்ட்டில் வரும் இந்த குழம்பு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் மண் சட்டி அளவில் நம்ம ஆஃப் பண்ணாலும் ஒரு இரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் கீழே இறக்கி வச்சும் கொதிச்சிட்டுருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்